எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸ் டே 74 அன்சீனில் நிறைய குட்டி குட்டி கான்வர்சேஷன் நடக்குது. அப்புறம் எப்பவும் போல் ஃபன்னியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. டெய்லி இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அடிச்சுக்கிறத தான் நம்ம வந்து மெயின் எபிசோடில் பார்க்குறோம். ஆனால் வந்து எல்லோரும் சேர்ந்து விளையாடுறத அன்சீனில் தான் பார்க்க முடியுது. இது ஒரு வேளை மெயின் எபிசோடில் டெலகாஸ்ட் பண்ணால் ஃபேன் வார் அப்படின்னு ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அன்சைனில் முதலாவதாக வந்து சஞ்சவும் அக்ஷராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ராஜுக்கும் அக்ஷராக்கும் சண்டை நடந்தது, திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டாங்க இல்லையா, அதை பற்றி சஞ்சு பேசிகிட்டு இருந்தார். ஒரு வழியாக ரெண்டு பேரும் வந்து பேசி சமாதானம் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்புறம் அக்ஷரா சொன்னாங்க, எனக்கு வந்து அவன் மேலே கோபம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து பேசி தீர்த்துட்டோம். இனிமேட்டு அந்த மேட்டர் வந்து அவ்வளோதான், முடிஞ்சாச்சு, இனிமேட்டு அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னால் என்றைக்குமே வந்து ராஜுவை வெறுக்க முடியாது, ஒரு நல்ல பாண்ட் வந்து எங்களுக்குள்ளார உருவாகியிருக்கு அப்படின்ட்டு அக்ஷரா சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அந்த டாஸ்கில் ராஜு முட்டை குடிக்காமல் போயிட்டார் இல்லையா, நான் கூட அவர் வந்து ஏதாவது தாமரைக்காக விட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டேன். மெயின் எபிசோட்லேயே வந்து கேட்டாங்க எனக்காக தான் விட்டு கொடுத்தி அப்படின்ட்டு. அப்போ ராஜு வந்து நான் ஒன்றும் ஏசுநாதர் இல்லை விட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனால் அன்சீனில் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து ராஜு அக்ஷரா கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு சுத்தமாகவே முட்டை பிடிக்காது, அந்த ஸ்மெல் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராஜு வந்து விட்டெல்லாம் கொடுக்கல, உண்மையாலுமே பிடிக்காம தான் வெறுத்து ஓடியிருக்காரு. அதுக்கப்புறம் சஞ்சீவ் கேங் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். சஞ்சீவ், ராஜு, தாமரை செல்வி, வருண் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்துட்டு பிரியங்காவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் டாஸ்க் நடந்ததில் அப்போ வந்து அந்த புடவையை கட்டி பிரியங்கா ஆக்ரோஷமாக உறக்க சொல் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்களாமா. அந்த டாஸ்க் பஸ்ஸர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அடித்தோன்னே உடனே ஒரு டாம் அண்ட் ஜெரி டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ரசித்து சொல்லிட்டு இருந்தாங்க. டாஸ்க்னு வந்து அப்படி கத்துறா, திடீர்னா அது முடிஞ்சோன்னு அப்படியே குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரியங்கா தான் இந்த பிரியங்காவா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஒரு சந்திரமுகியாக மாறி டாஸ்கில் பண்ணுறாங்க, அதை விட்டுட்டா இவ்வளோ குழந்தை மாதிரி டாமன் ஜெரின்னு சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே தாமரை செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா வந்து பல இடத்துல எனக்கு பாவமாக தான் இருக்கும், அதுவும் அந்த சாப்பாடு விஷயத்துலலாம் அவங்க அளவே ஆரம்பிச்சிருவாங்க, அது ரொம்ப பாவமாக தான் இருக்கும், இருந்தாலும் டாஸ்க்னு வந்து அப்படியே வேறு மாதிரி மாறிடுவா, அது எனக்கு வந்து செம்ம எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே சஞ்சீவ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா நேரத்துலையும் ஸ்கோர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா இப்போ ஜாலியாக பேசுவோமே, ஜாலியாக பேச வாங்க அப்படின்ட்டு தாமரையை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இந்த வாரம் ஃபுல்லாக நிருப்போட சமையல் போல் இருக்குது. அவர் வந்து பார்க்குற நேரம்லாம் சமையல் ஏரியாவில் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ நிருப்பு, அமீர், பாவனி இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அமீர் வந்து நிருப்பிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை இந்த வாரம் நான் மட்டும் எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உன்னை நிற்க வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துவேன், என்னை கேப்பையாடா அப்படின்னு குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா பஸ் டாஸ்கில் அமீர் ஒருவேளை ஜெயிச்சிருந்திருக்கலாம். அப்போ நிருப்பு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீ இன்னும் ஒரு வேளை 10 நிமிஷம் என்கிட்ட பேசியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியிருப்பேன் அப்படின்னு நிருப்பு சொன்னார். பாவனியை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்குமே இறங்குற ஐடியா கிடையாது, ஆனால் கடைசியாக இப்போ நீ, நிருப்பு, அபிநய் இவங்கெல்லாம் நின்னதுனால தான் நான் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் மூணு பேரும் அந்த டாஸ்க் எவ்வளோ முக்கியமாக விளையாடுறீங்கன்னு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாடுறீங்க. ஸோ என்னை விட வந்து உங்களுக்கு தான் வந்து இது தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நிருப்பு என்ன சொல்லிட்டாருன்னா, ஏய், நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக பேசினேன், நான் உண்மையாலுமே பயந்துட்டேன்னு நினச்சிட்டியா, நான் ஒரு சர்க்காஸ்டிக்காக தான் சொன்னேன், எனக்கு பயம்லாம் கிடையாது, இருந்தாலும் நானே கூட இறங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிருப்பு சொன்னார். உடனே அமீர் என்ன சொன்னார்ன்னா, இப்போ நான் வந்து மக்களெல்லாம் உன்னை கழுவி ஊற்றுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தானே நீ டல்லான, அது வரைக்கும் நீ நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்த, இப்போ நான் சொன்னது வந்து நீ டல்லாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, ஸோ அதை நான் வந்து நானே சரி பண்ண விரும்பினேன், அதுக்காக தான் நான் இறங்கி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அமீர் சொன்னார். அடுத்த பெட்ரூம் ஏரியாவில் பிரியங்கா படுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து பாவனி வந்து பிரியங்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாவனி வந்து ஏதோ எல்லோ கலர் சாரி வந்து தாமரை செல்விக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருந்துருக்காங்களாமா. ஆனால் இப்போ அந்த சண்டே எபிசோட், கமல் சார் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் தாமரை செல்வி அந்த புடவை வந்து பாவனிக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இதை போய் பிரியங்கா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாவனியும் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமா, அவங்களோட குணமே இது தானே அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, நாமளே ரிவ்யூவிலலாம் சொல்லியிருக்கோம், இப்போ அபிநய் வந்து பாவனிக்கிட்ட பேசுறது பிடிக்கல அப்படிங்கிறது பாவனியே வந்து தாமரை செல்விக்கிட்டே ஏற்கனவே சொல்லி புலம்பியிருக்காங்க. தாமரை செல்வி கூட அப்போ பாவனிக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க ஒரு நைட் டைம் ஒரு பெட்ரூமில் உட்காந்துட்டு. ஆனால் இந்த கமல் சார் வந்து போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ பாவனி மேலே தான் தப்புங்கிற மாதிரி இந்த தாமரை செல்வி வந்து திருப்பி விட்டாங்க. ஸோ அதான் பிரியங்கா கேட்டுட்டு இருந்தாங்க, ஓ அப்போ இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உனக்கு நடந்துச்சா, அதுக்கப்புறம் அவள் உங்ககிட்ட பேசவே கிடையாதா, அதனால தான் அந்த பாயசெல்லாம் கொடுக்கலையா, ஒரு சாரி கூட அதுக்கப்புறம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. பாவனி உடனே, பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எப்பயும் நடக்கிறது தானே, எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாவனி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூ பற்றி உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும், அவன் லெட்டர் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு நான் திருப்பி திட்டினதும் எல்லாருக்குமே தெரியும்,
ஆனால் அவன் வந்து கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணவே கிடையாது. இப்போ வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே இருக்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும் இல்லையா. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நான் தான் கெட்டவன், அபினய் வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாவனி சொல்லிட்டு இருக்காங்க. பாவனி வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அது உண்மையாக நடந்துட்டுருக்கு. அபினய் வந்து இப்போ நல்லவராக தான் நிறைய இடத்துல தெரிகிறாரு, ஆனால் எல்லா கெட்ட பேரும் பாவனிக்கு தான் வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அண்ணாச்சி வந்து வெளியே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் வந்து இங்கே எல்லாருக்குமே மொதல் வாரத்திலே தெரியும், அந்த அபினய் லெட்டர் கொடுத்ததெல்லாம் தெரியும். ஆனால் அபினய்க்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால இந்த டாப்பிக்கை பெருசுப்படுத்தாதீங்க, இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அண்ணாச்சி சொல்லியிருக்காராம். ஸோ இதுதான் அங்கே உள்ளே நடந்திருக்கு. அங்கே ஒருத்தரோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு இந்த பொண்ணு வந்து சைலண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து சொல்லவோ இவங்களும் வந்து அதை கேஷுவலாக விட்டுட்டு அபினய் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வரும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு நான் மேஜிக் காட்டுறேன், மேஜிக் பண்ணி காட்டுறேன்னு உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. இது எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் பசங்களெல்லாம் உட்கார வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேஜிக் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஏதோ பெருசாக வீர தீரமாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம், அந்த மாதிரி தான் வருண் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அபினயும் அக்ஷராவும் வெளியே கார்டன் ஏரியா சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபினய் வந்து மொதல் தான் அந்த தாமரை சிலுவைக்கு எக்ஸ் வந்தோடனே ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், ஆனால் கடைசியில் எனக்கே அந்த எக்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் அக்ஷரா சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இடையில கேம் வந்ததுன்னா கண்டிப்பாக தாமரைக்கா வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து லக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் தெரியாது பாப்பா தெரியாது பாப்பான்னு கேமில் விட்டு விலகி நின்னாங்களோ அப்பெல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லக்கு செம்மையாக இருக்குது. இப்போ மொதல் கேப்டன்சி டாஸ்க்கு கூட அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா சொல்லிட்டு இருந்தாங்க. அக்ஷரா இதை வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டாங்க, தாமரை அக்காக்கு லக்கு, தாமரை அக்காக்கு லக்கு அப்படின்ட்டு. இந்த சொல்கிற ஒரு வார்த்தையில் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை இருக்க மாதிரியும் தெரியுது, சொல்கிறது அக்ஷராவாச்சு அதனால் சந்தேகப்பட தான் முடியும். அடுத்து பிரியங்கா வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தாங்க, ராஜு போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு, இப்போ புருவத்தெல்லாம் போய் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்த தாமரை செல்வி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அண்ணாச்சி போனதுக்கப்புறம் ராஜு வந்து எந்நேரமும் பிரியங்கா கூட இருக்கிறத தான் பார்க்க முடியுது, ரெண்டு விளையாட்டு பசங்களும் சேர்ந்து ஒன்றா விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அண்ணாச்சி போனது தான் ராஜுக்கு நடந்த நல்ல விஷயம், நாம் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி தான். அண்ணாச்சி வெளியே போனால் ராஜுவோட கேம் பிளே வந்து இன்னும் நல்லாயிருக்கும், மக்கள் மனசில் நிறைய இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வெல் பிளான்டாக அண்ணாச்சி அனுப்பின மாதிரி தான் இருந்தது. அண்ணாச்சி போனதுக்கப்புறம் ராஜுவோட குணமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அண்ணாச்சி இருந்த வரைக்கும் கண்டிப்பாக யாரையாவது பற்றி பேசிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, அண்ணாச்சி போனதுக்கப்புறம் இவர் வந்து எல்லோரும் ஜாலி பண்ணிட்டு ஜாலியாக எல்லோரும் கூடவும் விளையாடுறாரு, எல்லாரும் கூடவுமே விளையாடுறாரு. அண்ணாச்சி இன்ஃப்ளூயன்ஸில் ராஜு மட்டும் கிடையாது, நிருப்பு சிபி அப்படின்ட்டு எல்லாருமே அவங்களோட குணங்களை விட்டுட்டு வேறு மாதிரி நடந்துக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அண்ணாச்சி வந்து எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அண்ணாச்சி போனதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒரு டாக்ஸிக் வைபே போயிருக்கு, நெகட்டிவிட்டியெல்லாம் போய் இப்போ தான் வந்து நல்லா இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அக்ஷரா ஒரு முறை பிரியங்காவோட கண்ணாடியை கீழே போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு பிரியங்கா வந்து ஜாலியாக அக்ஷரா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அக்ஷரா வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு அழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு கண்ணாடி வந்திருக்கு, அந்த கண்ணாடியை தூக்கி பிரியங்கா கிட்ட கொடுத்துட்டாங்க. பிரியங்காவுக்கு என்னன்னே புரியல, ஒருவேளை மனசுக்குள்ளார புரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்கல. அக்ஷரா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குறாங்க, இந்த கண்ணாடியை வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் எங்கள் வீட்டிலேருந்து கொண்டுட்டு வர சொன்னேன் அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயத்த வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தாமரை செல்வி எப்படி அந்த புடவையை ரிட்டர்ன் பண்ணாங்க, இவங்க கொண்டு போய் அந்த கண்ணாடியை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளாரெல்லாம் இந்தளவுக்கெல்லாம் இருக்கவே கூடாது. நேற்று மெயின் எபிசோடில் வந்து ராஜு எல்லாரையும் பாத்ரூம் ஏரியாவில் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டிட்டு வந்தார் இல்லையா, எல்லாருமே போனாங்க, அந்த இடத்துல வந்து பாவனியும் அமீரும் மட்டும்தான் இல்லை. ஸோ அன்சீனில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டிகிட்டு போய் காட்டினாரு, அங்கே போய் எல்லாரையும் பாத்ரூமில் யாரும் இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு போனால் அந்த பாத்ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க, கேட்டால் இதுதான் மேஜிக்காமா. நடு ராத்திரியில் வந்து பயங்கர அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காரு ராஜு, அத்தனை பேரும் அப்படியே சஸ்பென்ஸோடு கொண்டுட்டு போகிறது, அங்கே போய் திறந்துப்பாரு அப்படின்ட்டு த்ரில்லாக காட்டிட்டு அங்கே ஒன்றும் இருக்காது. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. பாவனி வேற வந்து டேய் இதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு ராஜுக்கிட்ட கேட்டோடனே என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நிறைய மேஜிக் யூஸ் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் மெயின் எபிசோடில் காட்டினா ஃபேன் வாருங்கிறதே ஒன்று இருக்காது, அதனால தான் ரொம்ப தெளிவாக விஜய் டிவி வந்து இதெல்லாம் அன்சீனில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அபினய், அக்ஷரா, வருண் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அமீர் தான் வெளியே போவார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று மெயின் எபிசோட்லேயே நம்ம ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தோம், அந்த இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் ஒரு நாமினேஷன் பண்ணி ஒரு பவுலில் பேர் எழுதி போட்டாங்கல்ல, அந்த பவுலில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அக்ஷராவும் வருணும் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அமீர் பேர், அபினய் பேர், பாவனி பேர் தான் அதிகமாக எல்லோரும் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க.
அப்போ தான் வந்து அக்ஷரா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு வாரம் என் மனசுக்கு என்ன படுதோ அவங்கள தான் நாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாரம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மக்கள் வந்து என்ன பண்ண விரும்புவாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சு நாமினேட் பண்ணலான்னு ஆசைப்பட்டா என்னைக்குன்னு பார்த்து வந்து சீக்ரெட் நாமினேஷன் சொல்லிட்டாங்க, ரீசன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி நாமினேட் பண்ணியிருந்தா நான் பிரியங்கா பாவனி தான் நாமினேட் பண்ணியிருந்திருப்பேன். கூட இன்னொரு விஷயம் கூட யோசிச்சிருந்தேன், இப்போ பிரியங்கா பேரை நாம சொன்னால் வேற யாரெல்லாம் வந்து பிரியங்கா பேரை சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இப்படியெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அபிநய் கண்டிப்பாக பிரியங்கா பேரை சொல்ல மாட்டான், ராஜு கண்டிப்பாக சொல்ல மாட்டான், ஸோ யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க நாம பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இப்போ வருண் வந்து பிரியங்கா பேர் எழுதுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு இல்லாமலும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வருண் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால், நீ வந்து அவங்க கூட வந்து நல்லா பேசுகிற, என்னால் இந்த விஷயத்தில் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நேற்று ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து எல்லாரையும் பிரியங்காவுக்கு எதிராக திருப்பி விடணும், ஒவ்வொருத்தரையாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் வந்து அக்ஷராவுக்கு பிரியங்காவை பிடிக்கலன்னா கூட அக்ஷரா கூடவே இருக்க வருண் வந்து பிரியங்காவை எதிர்க்க மாட்டார். பல இடங்களில் அவர் வந்து பிரியங்காவை என்கரேஜ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ வருண் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரே, பிரியங்காவை எதிர்க்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு சின்ன காண்டு வந்து அக்ஷராவுக்கு இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படியும் வந்து அபிநய் பேரும் பாவனி பேரும் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அதிகமாக இவங்க பேர் தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அமீர் பேரை யார் எழுதுனான்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அபிநய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அமீர்னு பேர் எழுதி பூ போட்டிருந்துச்சா அதை நான் தான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்து நமக்கே காட்டிட்டாங்க, ஒருவேளை இந்த வாரத்தோட நாமினேஷனில் இந்த மூணு பேர் மட்டுமே தான் வந்திருக்குமோ என்னவோ தெரியல. எப்பயும் இல்லாமல் இந்த வாரம் வந்து ஒரே ஒரே பேரை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஒருவேளை எல்லாருமே வந்து அபிநய் பாவனின்னு மியூச்சுவலாக எழுதி போட்டாங்களோ என்னவோ தெரியல. ஸோ இதெல்லாம் தான் நேத்து எபிசோடோட அன்சீனில் நடந்த விஷயங்கள். நீங்கள் இதெல்லாத்தையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.